ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இந்த வீடியோவில் நாம் உலகின் ஆபத்தான உயிரினங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாட்டிபஸ் வாத்து மற்றும் நீர்நாய ஒன்னா சேர்த்தது மாதிரி இருக்கிற இதுதான் பிளாட்டிபஸ். தண்ணீரில் வாழும் உயிரினமான இதுங்களால மனிதர்களுக்கு பயங்கரமான வலியை கொடுக்க முடியும். ஆண் பிளாட்டிபஸ்களோட பின்னங்காலில் ஒரு விஷ கொடுக்கு இருக்கு. இதோட விஷ சுரப்பிகள் இதோட தொடைப்பகுதியில இருக்கு. அங்கிருந்து கணுக்காலில் இருக்கும் விஷ கொடுக்குக்கு விஷம் அனுப்பப்படுது. இது மனிதர்களின் உயிரை பறிக்காது. ஆனா இந்த விஷத்தினால் ஏற்படும் வலி வாரக்கணக்கில் நீடிக்குமாம். கொடிய வலியோட வீக்கம் மற்றும் உடலோட வெப்பநிலையும் அதிகரிக்குமாம். பயங்கரமான இந்த வலியை கட்டுப்படுத்த எந்த வலி நிவாரணிகளும் இல்ல. சிறந்த வலி நிவாரணியான மோர்ஃபைனால கூட இந்த வலியை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. தங்களோட எல்லையை எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாக்கத்தான் இதுங்களுக்கு விஷ கொடுக்குகள் இருக்கு. ப்ளூ ரிங்டு ஆக்டோபஸ் பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல்கள்ல அதிகமா காணப்படும் பாக்குறதுக்கே குட்டியா அழகா இருக்கிற ஆக்டோபஸ் தான் இந்த ப்ளூ ரிங்டு ஆக்டோபஸ். எந்த அளவுக்கு அழகோ அதை விடவும் பல மடங்கு ஆபத்தானது தான் இந்த ப்ளூ ரிங்டு ஆக்டோபஸ். இந்த ஆக்டோபஸோட உடல்ல இருக்கிற ஒருவித பாக்டீரியா டெட்ரோடோடாக்சின் அப்படிங்கிற கொடிய விஷத்தை உற்பத்தி பண்ணுது. இதுங்க கடிச்சா மரணம் நிச்சயம். ஏன்னா இதுங்களோட விஷத்தை முறிக்கிற ஆன்டிவெனாம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. ஒரு ப்ளூ ரிங்டு ஆக்டோபஸால 20 மனிதர்களை ஒரு சில நிமிடங்கள்லயே கொல்ல முடியும்னு சொல்றாங்க. கீலா மான்ஸ்டர் இந்த உலகத்துல மொத்தமா 4600 வகையான பல்லிகள் இருக்கு. இதுல வெறும் ஒரு சில பல்லிகள் மட்டும்தான் விஷத்தன்மை கொண்டவை. அதுல ஒரு வகை பல்லி தான் இந்த கீலா மான்ஸ்டர். இதோட கீழ் தாடையில வரிசையா இருக்கிற விஷ சுரப்பிகள் மூலம் இது விஷத்தை உருவாக்குது. இது ஒருத்தர கடிக்கும் போது பற்களுக்கு இடையே இருக்கும் இடைவெளி வழியா இந்த விஷம் கடியினால ஏற்பட்ட காயங்கள்ல செலுத்தப்படுது. ஆரோக்கியமான மனிதர்களுக்கு இந்த விஷம் பெரிய பாதிப்பை கொடுக்காதனாலும் ஆரோக்கியம் குறைந்த மனிதர்களுக்கு அதிக வலியோட சேர்த்து வீக்கம், குமட்டல், வாந்தி, சோர்வு, மயக்கம், குளிர் மற்றும் காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுமாம். சிலருக்கு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டதாகவும் சொல்றாங்க. நல்ல விஷயம் என்னதுன்னா இதோட விஷத்துல அதிகப்படியான இன்சுலின் இருக்கிறத 1990 ஜான் யங் அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இன்சுலின் மூலமா டைப் 2 டயபெட்டிஸ் நோய்க்கு தடுப்பூசிகள் தயாரிக்கப்படுது. டெத் ஸ்டால்கர் ஸ்கார்பியன் இந்த உலகத்துல வாழ்ற தேள் இனங்கள்லேயே அதிகமான நச்சுத்தன்மை கொண்ட தேள்கள் தான் இந்த டெத் ஸ்டால்கர் ஸ்கார்பியன். வடக்கு ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள்ல தான் இந்த வகை தேள்கள் அதிகமா வாழுதுங்க. நடுத்தர வயது மனிதர்களுக்கு இந்த தேளின் விஷத்தால ஆபத்து கிடையாது. ஆனா வயதானவர்கள், குழந்தைகள் மற்றும் இதயம் பலவீனமானவங்க இந்த தேளால தாக்கப்பட்டா அது சில நேரங்கள்ல மரணத்துல போய் முடியலாம். இந்த தேள்ல காணப்படுற விஷம் நியூரோடாக்சின் மற்றும் கார்டியோடாக்சின் கலந்த ஒரு விஷம். நியூரோடாக்சின் மனிதனோட நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடியது. கார்டியோடாக்சின் மனிதனின் இதய மற்றும் சுவாச மண்டலத்தை தாக்கக்கூடியது. இதனுடைய விஷம் தீவிரமான தாங்க முடியாத வலியை தரக்கூடியது. மேலும் வலிப்பு மற்றும் கோமா நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இந்த தேள்களால பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. மற்ற விஷம் கொண்ட தேள்களை விடவும் இந்த டெத் ஸ்டால்கர் தேள் ரொம்பவும் ஆக்ரோஷமானது. நல்ல விஷயம் என்னதுன்னா இதோட விஷம் மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படுது. கேன்சர், டியூமர் மற்றும் நீரிழிவு போன்ற நோய்களுக்கு இந்த தேளோட விஷத்துல இருந்து மருந்துகள் தயாரிக்கப்படுது. கோன் ஸ்னெயில் பொதுவாவே நத்தைகள் விஷத்தன்மை இல்லாத உயிரினங்கள். ஆனா கோன் ஸ்னெயில் அப்படிங்கிற இந்த நத்தைகள் ரொம்ப ரொம்ப பயங்கரமான விஷம் கொண்ட நத்தைகள். இந்த வகை நத்தைகள் இந்தியன் மற்றும் பசிபிக் பெருங்கடல்கள்லயும் கரிபியன் கடல் பகுதிகளிலையும் அதிகமா வாழுதுங்க. இதுங்களோட மூக்கு பகுதியில கூர்மையான ஊசி மாதிரியான கொடுக்கு ஒண்ணு இருக்கு. இந்த நத்தையோட விஷம் இடைய சில நொடிகள்லயே கொல்லக்கூடியது. ஒரு கோன் ஸ்னெயில்ல இருக்கிற விஷத்தால 700 மனிதர்களை கொல்ல முடியும்னு சொல்றாங்க. இந்த நத்தையால தாக்கப்பட்டா அடுத்து ஒரு சிகரெட் பிடிக்கிறதுக்கான நேரம் மட்டும்தான் இருக்குமாம். இதனாலேயே இதுங்களுக்கு சிகரெட் ஸ்னெயில்னு இன்னொரு பேரும் இருக்கு. ப்ளூ ஸ்பாட்டட் ஸ்டிங்ரே ஸ்டிங்ரே வகை மீன்கள்லேயே கொடிய விஷம் கொண்ட ஸ்டிங்ரேஸ் இந்த ப்ளூ ஸ்பாட்டட் ஸ்டிங்ரேஸ் தான். இதுங்களோட வால் பகுதியில 2 விஷ கொடுக்குகள் இருக்கு. இந்த கொடுக்குகளால தாக்கப்பட்டா ரொம்பவும் கடுமையான வலி ஏற்படுமாம். ஸ்டீவ் இர்வின் அப்படிங்கிற வைல்ட் லைஃப் எக்ஸ்பர்ட்ட பத்தி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரு இந்த ப்ளூ ஸ்பாட்டட் ஸ்டிங்ரே தாக்குனதால தான் உயிரிழந்திருக்காரு.
இந்த ஸ்டிங்ரேயோட உடல் முழுவதும் நீல நிற புள்ளிகள் இருக்கிறதால தான் இதுங்களுக்கு ப்ளூ ஸ்பாட்டட் ஸ்டிங்ரேன்னு பேர் வச்சிருக்காங்க. இதுங்க இந்தோ பசிபிக் கடல் பகுதியில தான் அதிகமாக வாழுதுங்க. லேம்ப்ரேஸ் ஆறு மற்றும் கடல் பகுதிகளில் வாழும் வினோதமான ஒரு ஒட்டுண்ணி மீன் தான் இந்த லேம்ப்ரேஸ். இந்த வகை மீன்களுக்கு தாடை கிடையாது. ஆனா இதுங்களுக்கு 11-12 வரிசைகள்ல எக்கச்சக்கமான பற்கள் இருக்குமாம். இதுங்களோட வாய்ப்பகுதி பாக்குறதுக்கே ரொம்பவும் பயங்கரமா இருக்கும். இந்த வகை மீன்கள் பெரிய மீன்களோட உடல்ல போய் ஒட்டி இருந்து அதுங்களோட ரத்தத்தை குடிச்சுதான் உயிர் வாழுது. இந்த வகை மீன்கள் சில நேரங்கள்ல மனிதர்களையும் தாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. பிரேசிலியன் வாண்டரிங் ஸ்பைடர். இதுங்களுக்கு பனாமா ஸ்பைடர்னு இன்னொரு பேரும் இருக்கு. அதிக மனித உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதற்காக இந்த சிலந்திகள் 2007 கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல சேர்க்கப்பட்டது. இதுங்க கிட்ட சிலந்திகள்ல இருக்கிறதுலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நியூரோடாக்சின் விஷம் இருக்கிறதா சொல்றாங்க. இதோட விஷத்தின் 0.006 மில்லிகிராம் விஷம் ஒரு எலியை கொல்ல போதுமானது. காடுகள்ல வாழ்ற இந்த வகை சிலந்திகள் இரவு நேரங்கள்ல தங்களோட இரைய நேரடியாவோ அல்லது பதுங்கியோ தாக்கும். சிறிய அளவு விஷம் மனித உடலுக்குள்ள போனாலும் அதிக அளவு வலிய கொடுக்குமாம். விஷத்தோட அளவு கொஞ்சம் அதிகமானாலும் வலியும் பயங்கரமா இருக்குமாம். அதிக வியர்வை, மெதுவான இதய துடிப்பு, குமட்டல், ஜன்னி, வலிப்பு, வீக்கம் மாதிரியான பாதிப்புகளும் ஏற்படும். ஹியூமன்ஸ் எந்த ஒரு நச்சுத்தன்மையுமே இல்லாம எக்கச்சக்கமான உயிரினங்களை கொண்டு குவித்திருக்கிறது மனிதர்கள் தான். ஆதிகாலத்துல மான்கள் உணவுக்காக வேட்டையாடப்பட்டது. ஆனா இப்போ கொம்புகளுக்காக வேட்டையாடப்படுது. பாம்புகள் தோலுக்காக வேட்டையாடப்படுது. காண்டாமிருகங்கள் கொம்புகளுக்காக வேட்டையாடப்படுது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிலம், நீர், காற்றுன்னு இயற்கை இந்த அளவுக்கு மாசுபட காரணமும் மனிதர்கள் தான். சரி, மனிதர்கள் நமக்குள்ளையாவது ஒற்றுமையா இருக்கோமானா அதுவும் கிடையாது. போதைப் பொருட்கள், துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள், நியூக்ளியர் பாம்ப்ஸ் மாதிரியான அமைதியை குலைக்கும் விஷயங்களை உருவாக்கினதும் மனிதர்கள் தான். இப்படி பல காரணங்களால உலகின் ஆபத்தான உயிரினங்கள்ல முதல் இடத்துல மனிதன் தான் இருக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.